ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது 31/3/2022 வியாழக்கிழமை மதியம் 1:06 தொடங்கி மறுநாள் அதாவது April 1 வெள்ளிக்கிழமை மதியம் 12:45 வரை நீடிக்கின்றது. இந்த அமாவாசையானது மதியத்திற்கு மேலே தான் தொடங்குறதுனால இன்றைக்கு பல பேர் திதி கொடுக்க மாட்டார்கள், தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்த்து விடுவார்கள். அதனால மறுநாள் மதியம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே நீங்கள் உங்கள் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இதை ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, என்றைக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுக்குண்டான சந்தேகத்திற்குண்டான பதில்தான் இது. இந்த பதிவில் தொடர்ச்சியாக வரக்கூடிய அமாவாசையில் 7 இந்த தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி என்ன விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முன்னோர்களுக்குரிய நாள். இந்த நாளில் நம் வம்சம் விருத்தி அடையவும் முன்னோர்களுடைய சாபத்தை போக்கவும் முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தை போக்குவதற்கு அவர்களுக்குண்டான பூஜை முறைகளை இந்த நாளில் செய்ய வேண்டும். அவர்களுக்குண்டான பூஜை முறை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எள்ளும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜை. இந்த பூஜையை ஒவ்வொரு அமாவாசையிலையும் நம்ம செஞ்சுட்டு வருவோம். இருந்தாலுமே கூட பல பேர் சொல்லுவது என்ன, கேட்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை தொடர்ச்சியாக நம்ம வழிபட்டுட்டே வரோம், ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்குது, கடன் அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான வாழ்க்கையில் முன்னேற்றமுமே இல்லை அப்படின்றது தான் பலருடைய ஒரு மனவேதனையாக இருந்துக்கிட்டே வருது. எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய முடியவில்லை, ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்பவர்கள் அமாவாசை நாளில் இந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதே காலையில் நம்ம முன்னோர்களையும் மாலை குல தெய்வத்தையும் வழிபட வேண்டும். அது ரொம்பவே எல்லாருக்குமே இப்போ பழகின ஒரு விஷயமாயிடுச்சு. முன்னாடி தான் அமாவாசைக்கு என்ன செய்கிறது, எங்கே விளக்கேற்றுவது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம சேனல்லே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம், எப்போ எதை செய்ய வேண்டும், காலையில் எழுந்ததும் கோலம் போடக்கூடாது, ஏன்னா முன்னோர்கள் வருவதற்கு அது தடையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த நாளில் நம்ம எந்த விதமான அசைவ உணவுகளையும் சமைக்கக்கூடாது, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும், தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது எல்லாமே இப்போ நம்ம பழகிக்கிட்டு இந்த அமாவாசையை சரியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இருந்தாலுமே கூட எங்கள் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவர்கள் இந்த தீபத்தை மாலையில் உங்கள் வீட்டில் வாசல்படியில் ஏற்றி வையுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே பரிகாரங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த நாள். திருஷ்டி கழிப்பதற்கும் பரிகாரங்களை செய்வதற்கும் தோஷங்களை போக்குவதற்கு பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஒரு உகந்த நாள் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடையே இருக்கு. இந்த அமாவாசை அன்று புதிதாக எந்த செயலை தொடங்கினாலும் அதுவும் முழு வெற்றி அடையும் அப்படின்றத நினைத்து பல பேர் இன்றைக்கு பல நல்ல காரியங்களை தொடங்குவார்கள். அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்று இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றத் தொடங்குங்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய அமாவாசை 7 இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைப்பதோடு செல்வ செழிப்பான வாழ்வு உண்டாகும். இதை ஏற்றுவதற்கு, இந்த விளக்கை ஏற்றுவதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக வாங்கிய 4 மண் அகல் விளக்கு. ஏன்னா ஒரு பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கானது எப்போதுமே புதுசாக எடுத்துக்கோங்க. புதிதாக ஒரு 4 விளக்கை வாங்கிக்கோங்க. அதை தண்ணீர்லாம் நல்லா ஊற போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பிறகு எடுத்து சுத்தமாக காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் குங்குமம் தேவை,
அந்த விளக்கிற்கு போடுவதற்கு திரி மற்றும் நல்லெண்ணெய், 4 1 ரூபாய் நாணயங்கள் மற்றும் பச்சரிசி, இதுதான் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள். காலையில நம்ம என்ன செய்வோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு காக்கைக்கு உணவு அளித்து பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுத்து விட்டு முடிந்த அன்னதானத்தை செய்து வீட்டில படையல் போட்டு நம் முன்னோர்களுடைய படத்திற்கு தீப தூப ஆராதனை காண்பித்து முன்னோர்களை வழிபட்டு நாம் அந்த விரத சாப்பாட்டை சாப்பிடுவோம். மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களுக்கும் பூக்களை சாற்றி விளக்கு ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து நமக்குள்ள தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வோம். இப்படி மாலை நேர பூஜையை முடித்து விட்டு வீட்டு வாசல் படியில, அதாவது உங்களுடைய நிலைவாசல் படியை தாண்டி வெளிப்பக்கம் ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து நல்லா சுத்தப்படுத்துங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஈர துணியை வைத்து அந்த எந்த இடத்துல விளக்கு வைக்க போறீங்களோ அந்த இடத்த சுத்தமாக துடைத்து எடுங்கள். பிறகு நம்ம சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவதற்கு தயார் செய்து வையுங்கள். இந்த சுத்தப்படுத்திய இடத்துல 4 திசைகள்லையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வைக்க வேண்டும். அந்த பச்சரிசிக்கு மேல ஒவ்வொரு விளக்கையும் நம்ம வைத்து அந்த விளக்கிற்கு முன்னதாக 1 ரூபாய் நாணயத்தையும் வைத்து அந்த விளக்கை சுற்றி பூக்களால அலங்காரம் செய்யுங்கள். இந்த விளக்கானது குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம் எரிய வேண்டும். அந்த அளவிற்கு எண்ணெய் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இப்படியாக நம்ம இந்த விளக்கை ஏற்றும் பொழுது அந்த வெளிச்சமானது எப்படி நம்ம வீடு முழுவதும் நம்ம வாசல்படி முழுவதும் பரவுகின்றதோ அதே போல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நம் வாழ்வும் வெளிச்சம் மிகுந்த வாழ்வாக மாறிப்போகும். இப்படியாக 1 மணி நேரம் எரிந்த பிறகு அந்த விளக்கானது தானாக குளிரட்டும். நம்ம அதை எந்த விதமான தொல்லையுமே படுத்த வேண்டாம். அந்த எண்ணெய் இருக்கும் வரை அந்த விளக்கானது எரியட்டும். தானாக அந்த விளக்கானது குளிர்ந்த பிறகு விளக்கை எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து மறுநாள் காக்கைக்கு உணவாக போட்டு விடுங்கள். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த தீபங்களை அடுத்த அமாவாசைக்கும் ஏற்ற வேண்டும். இதே விளக்குகளை அடுத்த அமாவாசைக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் மறுபடியும் தண்ணீர்ல ஊற வைத்து அந்த விளக்குகளை சுத்தப்படுத்தி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்திய விளக்குகளை மற்ற எதற்கும் பயன்படுத்த கூடாது. இப்படியாக 7 அமாவாசை உங்களுடைய முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபட்டு இந்த தீபத்தை மாலை உங்க வீட்டு பூஜை அறையில பூஜைகள்லாம் முடிந்த பிறகு வீட்டு வாசல்படியில ஏற்றி வந்தால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இப்படியாக நம்ம பூஜை செய்யக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக முடிந்தவரை அன்னதானம் செய்ய ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.